இது இதை இந்த இப்போல இது குழப்பமாக சொல்லுகிறார். இதான் தொல்காப்பியம் சொன்னா, அது மாதிரி சொல்லாதன்னு சொன்னான். செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் இளம்பூரணர் அதுக்கு உரை எழுதினாருங்க. 11ஆம் நூற்றாண்டு இருக்கும் அவருடைய காலம். விளக்கம் சொல்லிட்டு எழுதுறார், எடுத்துக்காட்டாக உதாரணம் சொல்லணும் இல்லையா, எடுத்துக்காட்டாக குழப்பம் இல்லாத கேள்வி, குழப்பம் இல்லாத பதில் சொல்றார் அவர். நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல். 11ஆம் நூற்றாண்டு சொல்றானே தமிழ, அதுல தமிழ என்ன குழப்பம் இருந்தது திராவிடன்ட்டு? அந்த காலத்துல சோழ நாடு இருந்தது, பாண்டி நாடு இருந்தது. அவனுக்கு தெரியும், தமிழ் அறிஞனுக்கு தெரியும், தமிழ் சான்றோனுக்கு தெரியும். அரசன் பேரால் நாடு கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் மாறி போயிடும். தமிழ்நாடு என்றைக்கும் இருக்கும், சோழ அரசு இருக்கும், பாண்டிய அரசு இருக்கும், அப்புறம் மாறி பிடிப்பான், அவனை பிடிப்பான், அவன் இவனை பிடிப்பான், மாறும். இதையெல்லாம் நாடுன்னு சொல்லக்கூடாது. குழப்பமான பதில் இளம்பூரணர் தொல்காப்பியத்தின்படி. எனவே அன்றைக்கு என்ன தமிழ்நாடு, இன்றைய வரையறுப்போடு தமிழ்நாடு இருந்ததா? நம்முடைய சான்றோர்கள் தமிழ் ஊரும் நல்லுலகம் என்று சொன்னார்களே, இந்த ஒரு ஒரு எல்லையும் சொன்னானே, வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஒரு நல்லுலகம் என்று அதற்கான எல்லையும் சொல்லி சொன்னார்களே, அதுதான் நம்முடைய மனநிலை, அதுதான் நம்முடைய சிந்தனை. இதற்குள் பல அரசுகள் இருக்கும். பனம்பாரணர் அந்த பாட்டை எழுதும் பொழுது வடவேங்கடம் தென்குமரி ஆயடை தமிழ் ஒரு நல்லுலகம் பல அரசு இருந்திருக்கும். தொல்காப்பியர் காலத்துல சிற்றரசுகள் அங்கங்க இருந்திருக்கும். ஒரு டவுன் பஸ் போறது கூட நீளம் பத்திருக்காது அந்த காலத்து அரசுகள். ஆனாலும் இதெல்லாம் எங்களுக்குள்ள பல சிற்றரசுகள் அரசுகள் அப்பா, எங்களுக்கான ஒரு தேசம் இருக்கிறது, அது தமிழ்நாடு, தமிழ் தேசம். தமிழ் மொழி பேசப்படாத தேசம் உண்டு, அது மொழிபெயர் தேயம். எங்கள் மொழி பேசப்படாத தேயம், மொழிபெயர் தேயம், எங்கள் மொழி பேசப்படாத தேசம். தமிழ் பேசப்படாத தேயம் அயல் தேயம், அது மொழிபெயர் தேயம். எங்கள் தேயம் தமிழ் தேயம், அது தமிழ்நாடு, தமிழ் உலகு என்ற தொடர் சிந்தனை நமக்கு இருக்கிறது. இந்த குழப்பமான செய்திகளை சொல்லுகிறார்கள். இவர்களை விமர்சித்து விட்டால் என்ன சொல்றாங்க? திராவிடத்தை விமர்சித்தால், பெரியாரை விமர்சித்தால் பார்ப்பனான ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். உடனே ஒரு பட்டம். சில பேர் சொல்லுவாங்க, பக்தர்கள் சொல்லுவாங்கல்ல சாமியார்கள், நீ சாமியை விமர்சிச்சேன்னா பிசாச ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். ஐயா சாமியே இல்லைங்கிறவனுக்கு அப்புறம் அப்படி பிசாசு இருக்கும்? உடனே நீங்க திராவிடத்தை விமர்சித்தால் பார்ப்பதை பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறது. திராவிடத்தை விட பார்ப்பனர்களுக்கு வேண்டிய கட்சி ஒன்று உண்டா? உண்மை நீங்க படிச்சா தெரியும். பாதுகாப்பு, அது ஒரு சேஃப்டி வால்வ். இந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது எந்த காலத்திலிருந்து இருக்கு? ஆரிய எதிர்ப்பு என்பது சங்க இலக்கியத்திலிருந்து இருக்கு, திருவள்ளுவர்லேருந்து இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஆரிய மன்னன் கனக விசயன் தலையில கல்லு கொண்டு வந்து செலவெடித்தான் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் சொல்றானே, அது நடந்தா இருக்கும் எனக்கு தெரியல. புலவனுடைய விருப்பம் அது.